ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் துர்காஸ் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங்கை வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் போகிற நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கன்யூஸாக வந்து கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பாக்சிங் சாரீயில் பார்ட் டூ. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ இது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சாரீ வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம், நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது அகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த சாரியை. ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாரீ தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ தான் டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம இது வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ போனதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைஃப் வச்சு அன்பாக்ஸ் பண்ணோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிசர் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை நம்மளுக்கு வந்து சரியாக வரல, அதனால் இந்த தடவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு அன்பாக்ஸ் பண்ணேன். ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாகவே வந்து பிச்சிட்டோம். அண்ட் இதோட சாரியோட ரேட் சொல்ல மாறேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 738 rupees இந்த சாரீ. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 738 rupees. இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்தியை வச்சு, சாரி, சிசர் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிச்சினோம் எப்படியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க கவர் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் போனதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து கிழிஞ்சிக்கிச்சு. ஸோ இந்த தடவை இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் கிழியாமல் இதை வச்சு நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர் நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் நான் வந்து ஸ்லோவாக பிரித்து எடுத்துடுறேன். ஸோ சாரீ வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த சாரீ பற்றி சொல்லிடுறேன். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்டரில் இருக்குது அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது அண்ட் ஏதோ டிசைன் போட்டிருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதில் லீஃப் டிசைன் தான் சொல்கிறேன். இது என்ன டிசைன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு இது வந்து லீஃப் டிசைன் நான் வந்து சொல்கிறேன். அது என்ன டிசைன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் பார்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது, ரொம்பவே பிரிட்டியாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees. இது வந்து ஒர்த்தாக கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பிரிட்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிசைன் தான். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிசைன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரீ. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லேயரில் மட்டும் உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கும் போது உங்களுக்கு வந்து என்னோடய ஹேண்ட் வந்து தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு லேயருக்கு உள்ளார வச்சு காமிக்கும் போது என்னோடய ஹேண்ட் வந்து தெரியாது. ஸோ இது வந்து எப்படி கட்டுறதுன்னா எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சமாக காட்டுறேன். ஸோ போன தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரித்து அதை என்னென்னமோ ஆக்கிட்டோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நீட்டாகவே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து வந்த அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான் ஆன்லைனில் நிறைய ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுவும் நான் வந்து இதில் நிறைய ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் தாங்க. ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட நான் வந்து மீஷோவில் தான் நிறைய ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லோயஸ்ட் ப்ரைஸில் நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம ஷாப்பில் நார்மலான ஷாப்பில் வாங்குறத விட மீஷோவில் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ஸோ அதனால் இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கும்போது நிறைய வந்து வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ரெண்டாவது பார்சல் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் ரெண்டு மூணு பார்சல் வர வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து கூட நான் வந்து உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க முடியுமான்னு எனக்கு சரி தெரியல. ஸோ கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் மீஷோ ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நிறைய பேர் மீஷோ ஆப் பற்றி நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சது மீஷோ வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ். ஸோ அதனாலே நான் வந்து நிறைய மீஷோ வந்து நிறைய ஆன்லைனில் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவ்வளோ ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன். பட் ஆனால் மீஷோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக மீஷோ ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்குது. எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ஸோ அதனால தான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் பற்றி சொல்லிட்டே இருக்கணுமே. அண்ட் பார்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. அண்ட் இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல நூல் விட்டுச்சு. பட் அதுவும் நான் வந்து அவ்வளோ கேர் எடுத்துக்கல. சரி, ரெண்டு மூணு இடத்துல தான் விட்டுருந்ததுனால அது வந்து சரி புது சாரி தானே அப்படின்ட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
ஸோ உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்காங்கன்றது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி சாரீ நீங்களும் வாங்கணும் அப்படின்னா மீஷோவில் போயிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்குங்க. ஆக்சுவலி மீஷோவோட இதோட கோட் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட கோட் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாரீ நம்ம வந்து மடித்து அதே மாதிரி அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி நான் வந்து மடிக்கிறேன், பிகாஸ் நம்ம வந்து தப்பாக மடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஆகிடுங்கிறதுனால நான் வந்து அதே மாதிரி நீட்டாக மடிக்கிறேன். நீட்டாக மடித்து அதே மாதிரி அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் உள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வச்சிட்டேன். பட் ஆனால் அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் உள்ளே இது போகவே மாட்டேங்குது. ஸோ நீங்களே வந்து பாருங்களேன், இப்போ நான் வந்து நீட்டாக மடித்து அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் உள்ளே நான் வந்து வைக்கும் போது அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் சின்னதாக இருக்கவே இந்த நான் வந்து பெருசாக மடிச்சிட்டோம் போல இருக்குது, அது வந்து உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ அதில் வச்சு நான் வந்து எப்படியோ திணிச்சு நான் அதை வந்து உள்ளே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் நம்ம வந்து எடுத்துடலாம். ட்ரான்ஸ்பரண்ட் கவர் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் உள்ளே நான் இதை வந்து வச்சிடறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகவே இல்லை. ஸோ நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் ஒரு நிமிஷம் வந்து பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டே நான் வந்து மூடி அது அப்படியே அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் உள்ள நான் வந்து வச்சிடறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படியோ வந்து குட்டியாக மடிச்சிட்டேன். பட் ஆனால் இந்த தடவை இப்படி பண்ணும்போது கூட எனக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் உள்ள போக மாட்டேங்குது. ஸோ நீங்களே வந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவர் உள்ளே நான் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக இருந்தது போல இருக்குது. ஸோ அதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக மாட்டேங்குது. அப்புறமேட்டா நான் வந்து எப்படியோ திணிச்சு அந்த கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா புடவையை வந்து மடக்கி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா மடக்கி உள்ளே வச்சேன். ஸோ அதை நீங்களே வந்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி மடக்கி வச்ச உடனே தான் அது வந்து உள்ளேயும் போச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து மடக்கி வச்சு உள்ளே வச்சு நல்லா குளுக் குளுக்குன்னு குளுக்குனா அது உள்ளே போய்க்குச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மீஷோவில் இந்த மாதிரி சாரீஸ் எதுவும் லோ கா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மீஷோ ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து மீஷோ ஆப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த சாரியோட கோட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வேணும் அப்படின்னா. ஸோ மீஷோவில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த சாரியோட கோட் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரீ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் வந்து இது வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சாரியை வந்து உள்ளே வச்சுட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு அதை நல்லா குளிக்க குளிக்க அதை நான் வந்து உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துலலாம் சுருங்கி இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையை வச்சு சுருங்கினதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவரே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருவேன். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அதை ஆக்சுவலி ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு தான் இந்த பார்சல் வந்தது. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தான் வருவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் கவரில் நான் வந்து வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்ம இதோட வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடுவை கிளக்கு பெல் கண்டி டேப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ ஃபிக்ஸ் உங்களுக்கு நியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.